நீ பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா மனம் சாரல் வீசுதடா. நீ நின்ன நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா. அட தொலைவில் இருந்தா நீங்களா என்ன இந்த ராத்திரியில? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன? இல்ல உன் கூட சத்தம் போட்டு ஊர்காரங்களை கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி. மானம் போக கூடாதுன்னா இங்க இருந்து வெளியில போடா. நீ என்ன பண்ற? இல்ல இல்ல, அதுக்கு என்ன, நான் மீனோட காசை வாங்க வந்தேன். மீனோட காசா? இந்த நேரத்துல மீன் விக்கிற? என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. நீ சொல்ற காமெடி நல்லாதான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை இங்க பாத்தனா உன் கைய காலம் உடைச்சு போட்டுருவோம். போயிங்க. அவனை இன்னும் ரெண்டு அடி அடிக்க வேண்டியதானே. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தனால தானே அந்த மீன்கார உன்னை சுத்தி சுத்தி வரான். இங்க பாருங்க, என் மேலயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படிலாம் நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, அதனாலதான் நம்பிக்கையா உன்னை பார்க்க வந்தேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். இங்கிருந்து போறதுக்காக நான் வந்தேன். அவன் யாரோட பையன்? முதலாளி, என்னங்க இதெல்லாம்? விடுங்க விடுங்கன்னு சொல்லல, விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சந்தோஷ பைத்தியத்துலதான் இப்படி எல்லாம் பண்ற சாவித்ரி. என்ன அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? வேலை எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல, ஒரு வேலை கம்மியாயிடுச்சேங்கிற சந்தோஷம். குறைஞ்சிருச்சா? என்ன இருந்தாலும் பாசமானவர் ராம் முதலாளி. நீ டீ குடுத்தியா? இல்ல, நான் எதுக்காக அவருக்கு டீ குடுக்கணும்? அட கடவுளே, முதலாளி நகையை திருப்பி கொடுக்கதா வீட்டுக்கு வந்தாரு. நீ ஒரு டீயாவது கொடுத்துருக்கலாம்ல. நகையை திருப்பி கொடுக்க வந்தாரா? யாரு? ஐயோ, அப்ப அவரு குடுக்கலையா? இல்லையே, அவர் குடுக்கல. முதலாளி வந்தாருன்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் அவர் நகைதான் குடுக்க வந்திருக்காருன்னு. கடன் வாங்கின காசு கொடுக்காம எப்படி நகையை கொடுப்பாரு? அப்புறம் எதுக்கு அவரு வந்தாரு? அது எப்படி எனக்கு தெரியும்? ஒருவேளை நான் இல்லாதனால அவர் கொடுக்காம போயிட்டாரோ? இங்க யாரும் இல்லையா? யாரு? நான் தான், ராமு முதலாளி. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அம்மா தாயே, ஐயோ வேணும்.
என்ன ஸ்வீட்டா இருக்கு இந்த கைப்பக்குவம் கைப்பக்குவம் சொல்றது இதானா? பச்சை தண்ணி கூட எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் நில்லுமா? கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே. அந்த நீலகண்ட எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான்ல. அர்ணா கயிற கூட அடகு வச்சிட்டான்ல. அது உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ அது என்கிட்ட இல்லை, வீட்டில் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சாவித்திரி எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அந்த அருணா கயிறு எனக்கு வேணும். ஐயோ, ஏன் அப்படி சொல்ற? அது வேற எதுக்காக? உங்களுக்கு எதுக்கு என்னோட அருணா கயிறு? அதை என்கிட்ட கொடுத்துருங்களேன். தருவேன். இந்த கண்டிஷன்ல நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ? நாளைக்கு காலம் காத்தால ஆன உடனே நீலகண்டன அனுப்பி விடு. உன்னோட அருணா கயிற இந்த ராம முதலாளி கொடுத்து விட்டுருவேன். மேல எப்பவுமே தனி பாசம்தான். என்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லேயே சேர்த்துடும். நல்ல வேலை இங்கே தூண் இருந்துச்சு. சாமி, இனி எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. நான் சாவித்திரின்னு தான் கூப்பிட்டேன், ஆனால் சரஸ்வதி தேவியே வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். சத்தம் போடாதீங்க. பிடிச்சிடும். பத்திரமா உள்ள கூட்டு போ. கட்டில் வந்துருச்சா? அந்த காலை மட்டும் இப்படி போட்டு. இன்னைக்கு யாரு கூட போய் கல்லு குடிச்சிங்க? தோட்டத்துல வேலை பாக்குற கண்ணாயிரண்ணன் கூட. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்லடி, கண்ணாயிரண்ணன். கண்டவன் கூட எல்லாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கண்டவன் கூட போய் கல்லு குடிக்கலடி, கண்ணாயிரண்ணன் கூட தான் குடிச்சேன். அப்ப அவன் தானே கண்டவன்? அதாவது சாவித்ரி. புரியுது புரியுது. காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்ல. காசா? காசு சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, என்னோட சாமியே அந்த ராம முதலாளி தான். அப்போ அந்த சாமி கிட்ட யாருனா கேர கேக்கலையா? கேட்டேனே. கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு. இதா அருணா கயிறு. இது அருணா கயிறா? எங்க ஊர்ல இதான் அருணா கயிறுனு சொல்லுவாங்க. என்னோட தங்க அருணா கயிறுங்கன்னு கேட்டேன். தங்க அருணா கயிறா? அதான் முதலாளி வாங்கிக்கிட்டாரு, அப்புறம் தான் எனக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசை எடுத்துட்டு நான் போகும்போது தான் அந்த கண்ணாயிரம் என் கூட வந்து பேசணும். அப்புறம் தான் நாங்கள் கல் கடைக்கே போனோம். அப்புறம் மீதி இருந்த காசில் அருணா கயிறு வாங்கிட்டேன். அந்த சாமி கொடுத்த காசில் மீதி ஏதாச்சும் இருக்கா? ஜோப்பில் கொஞ்சம் சில்லறலாம் இருக்கும். எனக்கு கொடுக்க கொஞ்சம் விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? என்ன பேரு? சுவா? இல்ல, அப்படிதான் வேலை பார்த்துட்டு போயா? தேவி, அருணா கயிறு கொடுக்காதனால என் தலை வெடிச்சு சாகணும்னு நீ வேண்டிக்கிறியா என்ன? சாவித்ரி, நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை. நீலகண்டன் கேட்ட காசையும் நான் கொடுத்துட்டேன். அந்த அருணா கயிற நானே வச்சுக்கிறேனே. இதுக்கு சரோஜினி அக்காவுக்கு கட்டுறதுக்கு தானே? ஐயோ, இது அவளால் கட்டிக்க முடியுமா? அவளுக்கு கட்டணும்னா அரை கிலோவில் அருணா கயிறு வாங்கணும். ஏன், போட வேண்டியதானே? நீ அது இதுன்னு சொல்லி என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணாத. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏய் பிசாசு தலையன், ஏய் என்ன பார்க்காத, அங்கே பாரு. சாவித்ரி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு படுத்த தூக்கம் வரல.
வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இல்ல, இது அந்த மாதிரி தூக்கம் இல்லைன்றது இல்ல. அரணா கயிறு கிடைச்சதுன்னா என்னோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நீ அதை குடுப்பியா? உங்களுக்கு இப்ப தேவைப்படுறது அரணா கயிறு இல்ல. அப்புறம் சங்கிலி. சங்கிலியா? அது எதுக்கு? உங்களை கட்டுறதுக்கு தான். வேற எதுக்கு? யாருக்கு கட்ட போறீங்க? இங்க வாயே. ஐயோ ஈஸ்வரா. சாவித்ரி, சாவித்ரி, நீ எந்த பதிலும் சொல்லலையே. அரணா கயிறு நான் எடுத்துக்கிட்டுமா? அது உங்ககிட்ட தானே இருக்கு, அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? இருந்தாலும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம அது எனக்கு வேண்டாம். என்ன ஆச்சு? உங்க தங்கச்சி குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்த்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அடிப்போம், அடிச்ச கொன்னுடுவோம். அத தான் நானும் பண்ணப் போறேன். ஐயோ பைல்வான், உடம்பு சரியில்லாதவர். இல்ல, முதலாளி யாரு குளிக்கும் போது எட்டி பார்த்தாரா சொல்லு பைல்வான். நீலகண்டனோட பொண்டாட்டி சாவித்திரிய தெரியும்ல, அவ குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க அந்த கிளபோல்ட். இவன் என்ன பண்ண? வேணாம் வேணாம், இதுவே போதும். எல்லாரும் போகலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. சரோஜினி, நல்லவரான மகாத்மாவுக்கும் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நல்ல செமுத்தியா கிடைச்சது இல்ல, அத கஸ்தூரி பாய் சகிச்சுக்கலையா? ஆமா, ஆனா இவர் கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்க முடியல வாத்தியாரே. உன்னால இத பொறுத்துக்க முடியலன்னா நீ வேணா இங்க வந்து உட்கார்ந்தாளு, நான் வேணா தள்ளி உட்காந்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாவித்திரி தான். அந்த அப்பாவி பொண்ணை பத்தி எதுவும் சொல்லாத சரோஜினி, அவ எந்த தப்பும் பண்ணல. பாத்தீங்களா வாத்தியாரே, இவருக்கு இப்போ அவ மேலதான் பாசம் இருக்கு. ஆமா, அவகிட்ட உனக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லல்ல. உங்களை அடிச்சது தப்பே இல்ல, இன்னும் கூட நல்லா அடிச்சிருக்கணும். அவளுக்காக வேணா நான் அடியும் வாங்குவேன், வேணும்னா என்னோட உயிரை கூட கொடுப்பேன். இதுக்கு பேர் தியாகமா? கோட்சே கையால சுடப்பட்டு இந்த இந்தியாவுக்காக தன்னுடைய உயிரை நீத்தாரே மகாத்மா காந்தி, அது தியாகம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இந்தியாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் தான் அப்பவே சொன்னல வாத்தியாரே, அவ ஏதோ வசியம் பண்ணிருக்கான்னு. அந்த பூதம் அர்ணா கயிறுல வசியம் பண்ணிருக்கு. கஷ்டகாலம் வரும்போது ரூம்ல இருக்கிற அர்ணா கயிறும் பாம்பா கொத்தும்னு முன்னாடி கதையா கேட்டிருக்கேன், இப்ப தான் நேர்ல பாக்குறேன். இங்க பாருங்க, கடைசி முறையா சொல்றேன், அந்த அர்ணா கயிறு திருப்பி கொடுங்க. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், மூணு தடவை சொல்லிட்டேன், நீ என்ன பண்ண போற? பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு. ராமு, அந்த அர்ணா கயிறு வந்ததுல இருந்து ஒரு நேரம் சரியில்ல, தயவு செஞ்சு நீ அதை கொடுத்துரு. சாட்சாத் அந்த பகவதி தேவியே இறங்கி வந்து சொன்னாலும் இந்த அர்ணா கயிறை நான் கொடுக்க மாட்டேன். துரோகி! இந்த அர்ணா கயிறால உங்க மானமே போச்சு. இதுக்கு அப்புறம் என்ன போனாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன்.